தேன்மொழி வான்மதி பூங்கொடி வாடி போச்சு செடி. நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். வழக்கமான கார்ட்டூன் வீடியோ சொல்லி நீங்கள் நினச்சி இந்த வீடியோக்குள்ளே வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஏமாந்து போயிடுவீங்க. ஸோ அவங்க எல்லாரும் சட்ரஸ் அழுத்திட்டு கிளம்புறது அவங்களுக்கு நல்லதுன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். தபே கேட்ட முடுறேன். இந்த வீடியோவில் ஃபுல்லாக என்னோட ரேண்டாக தான் கொட்டி தீக்க போகிறேன். அதாவது ஒரு 6 மாதம் காலமாக என்னை சுற்றி ஒரு அமானுஷமான நிகழ்வுகள் நடக்கிறது மாதிரியே தோணுது. அமானுஷன்னா பேய் கிடையாது. நான் சொல்ல வருது, என்னை சுற்றி நடக்கிற விஷயங்கள்லாம் தப்பாகவே இருந்துகிட்ருக்குது. நான் என்ன செஞ்சாலும் அது நல்லதாகவே முடிய மாட்டுது. அதனாலேயே என்னால் வீடியோவும் போட முடில அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு தான் தோணுது. அதை தவிர்த்து என் கண்ணுக்கு பட்டு நிறைய விஷயங்கள் வந்து இந்த இடத்துல தப்பாக நடந்துகிட்ருக்குது. அது எல்லாத்தையும் ரேண்டாக உங்கள்கிட்ட சொல்லலாம்னு சொல்லி தான் வந்திருக்கேன். நான் புலம்ப வந்து நிற்கிறேன், கொஞ்சம் கேளு. அதை எதுக்குடா என்கிட்ட வந்து சொல்கிற மயிர அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். ஏன்னா எனக்கு வேறு வழி கிடையாது, சொல்கிறதுக்கு வேறு ஆட்களும் கிடையாது. மோரோவர் இது என்னோடய சேனல், இதில் நான் என்ன வேணாலும் போடலாம்ங்கிற ஒரு உரிமை என்கிட்ட இருக்குது, உங்கள்கிட்ட கிடையாது. அதனால தான் நான் என்னோடய ரேண்டை இந்த வீடியோவில் சொல்ல வந்திருக்கேன். 100 வீடியோவுக்கு 1 வீடியோ என் வீடியோ வந்துட்டு போட்டுமே. எனக்கு வீடியோ போடுறதுல வந்த மொதல் கஷ்டம் அப்படி என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வீடியோவோட வியூஸ் டிக்ரீஸ் ஆகிட்டே போகுது நாள்பட. அதாவது முன்னெல்லாம் ஒரு வீடியோ போட்டேன்னா ஒரு நாளில் 1000 வியூஸ் வந்து நான் நெருங்கிடுவேன்னா, அப்புறம் வந்து ஒரு வீடியோ போடும்போது 800 வியூஸாக போச்சு, அதுக்கப்புறம் ஒரு வீடியோ போடும்போது 500 வியூஸாக போச்சு, அதுக்கப்புறம் ஒரு வீடியோ போடும்போது அது 400 வியூஸில் வந்து இப்போதைக்கு நிற்குது. அதனாலேயே ஒவ்வொரு வீடியோவும் பேக் டு பேக் ஆகுது. அது வந்து உங்கள் கண்ணுக்கு தெரிகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. யூடியூப் கிரியேட்டரோட ஆப்பில் பார்க்கும்போது எனக்கு தெரியுது. அதனால தான் இன்னும் கொஞ்சம் டிப்ரெஷன் ஆகிட்டே இருக்கேன்னு சொல்லலாம். இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் யாருன்னு சொல்லி என்கிட்ட கேட்டிங்கன்னா, இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் வேற யாரும் கிடையாது, இவன் தான். அவன் தான் என்னோட மனசாட்சி. இந்த மனசாட்சி படி ஒவ்வொரு வீடியோக்கிலையும் கமெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், எனக்கு வரக்கூடிய கமெண்ட்டுக்கு ஆன்சர் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் ஒரு சம்பவம் நடந்து போச்சு. 2 குழுக்கிடையில் பிரச்சனை வந்துச்சு. அந்த பிரச்சனையை தீக்க போனானா இல்லை இடையில போனானான்னு சொல்லிட்டு எனக்கே தெரியலை. ஆனால் அடி மட்டும் சமத்தியாக விழுந்துச்சு. அவங்க 2 பேரும் அவங்கவுங்க வேலையை பார்க்க போனாலும் அந்த அடியோட இம்பேக்ட் எனக்கு விழுந்திருக்குன்னு சொல்லலாம். அண்ணா என்ன, நான் போகும்போது நல்லா தான் இருந்தீங்க, ஒன்றும் இல்லைடா, ஒரு சின்ன பாயிட்டா. அதுதான் அந்த வியூஸ் ஃபார்மில் எனக்கு தெரியுது. இது எப்படிடா நீ கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்லி நீங்களே நினைக்கலாம். பை த வே, எனக்கே இது கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. இதனால் எதுக்கு அடி இவ்வளோ போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த வீடியோக்கு அப்புறமா தான் வியூஸ் குறைய ஆரம்பிச்சுது. இதுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம் ஐயா, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் தானே அது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறமா தான் யூடியூப்பில் எதனால் வியூஸ் குறையுதுன்னு சொல்லி பார்க்கும்போது, திடீர்னு உங்கள் சேனலில் வியூஸ் குறையுதுன்னா ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும். அதாவது நோட்டிஃபிகேஷனை வந்து நிறைய பேர் வந்து உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும்போது உங்கள் வீடியோவை பார்க்காம இருந்தாலோ, ஆர் வீடியோ உங்களுக்கு தெரியும் போது, அதாவது உங்களோட ஸ்க்ரோல் பண்ணும்போது அதில் தெரியும் போது, இந்த வீடியோ எனக்கு வேண்டாம், அதாவது இந்த சேனலை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு டு நாட் ரெக்கமெண்ட் த சேனல் லிஸ்ட்லேயோ அந்த வீடியோவையோ நீங்கள் புஷ் பண்ண முதல்ல 1-2 பேருக்கு அந்த இம்பேக்ட் பெருசாக தெரியாது. பட்டு நிறைய பேர் மேசிவாக புஷ் பண்ணும்போது அந்த வீடியோ நிறைய பேருக்கு வந்து காணிக்கவே செய்யாது. இந்த விஷயந்தான் எனக்கும் நடந்திருக்கு. பர்ஃபெக்டாக சொல்ல முடியலனாலும் ஒரு யூகமாக ஒரு 80% எடுத்துக்கலாம்னு சொல்லலாம். இதனாலேயே வியூஸ் குறையுது. பட் அதுக்காக டயர்டாகி இந்த ரேண்ட் வீடியோ போட்டே அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எனக்கா நெவர். நான் டயர்டானதுக்கான மெயின் ரீசன் யாருன்னா என் தம்பி தான். நம்ம சேனல் எப்படி படிப்படியாக செத்துட்ருக்கோ அதே மாதிரியே என் தம்பியும் படிப்படியாக செத்துட்ருக்கான். தம்பி செத்துட்ருக்காங்கிறதே இவ்வளோ ஜாலியாக சொல்கிறியே, அவ்வளோ டார்க் ஹியூமர் உள்ளவனா நீ அப்படின்னு சொல்லிலாம் நினைக்காதீங்க. தம்பின்னு சொன்னது இந்தா இருக்காமல இந்த பையன் தான். இந்த பையன் உள்ள வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செத்துட்ருக்கான்னு சொல்லலாம். கரெக்டாக அந்த 6 மாதங்கிற டைம் வச்சதே என்னதுன்னா, இந்த 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு வார்னிங் சிக்னல் வந்துச்சு. அதாவது என்னோடய லேப்டாப்பில் இருந்து, உங்களோட லேப்டாப் வந்து ரொம்பவே ஹீட் ஆகுது, உங்களோட லேப்டாப் வந்து அதிக மெமரி எடுக்குது, உங்கள் லேப்டாப் வந்து வீடியோ மெமரி வந்து கம்மியாகுது, இந்த மாதிரியான நிறைய அலர்ட்லாம் வந்துட்டு இருந்துச்சு. அப்போ யோசித்தேன், எதுக்கு இது திடீர்னு ரேண்டமாக வருது, ஒழுங்காக தானே ஒர்க் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன்.
இதுக்கு மேல ஒரு அடி விழுந்துச்சு. என்னடா பண்ணுவ? சேகர் செத்துருவேன். யாரடா சேகர்? வேற யாரு? நான் தான். ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ரொம்பவே ஸ்லோவாக ஒர்க் ஆக தொடங்கிச்சுன்னு சொல்லலாம். என்னோடய எடிட்டிங் டைம்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு, அதே மாதிரி ஹீட்டிங் இஷ்யூஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக வேற ஆரம்பிச்சிது. ஸோ என்ன பண்ணேன், தெர்மல் வேஸ்ட்டு இதெல்லாம் எல்லாமே செக் பண்ணி எல்லாமே மாற்றி எல்லாம் ட்ரை பண்ணியாச்சு. எல்லாம் பண்ணியுமே அப்படி தான் இருக்குது. அதனாலேயே கூட ஒரு எஃபோர்ட்லாம் வந்து போடுறத குறைக்க ஆரம்பித்தேன் நம்மளோட வீடியோவில். முன்னாடி எடிட்டில் நிறைய எஃபோர்ட்லாம் போடுவேன், நிறைய விஷயங்கள்லாம் ஆட் பண்ணுவேன். பட் லேயர் பை லேயர் ஆட் பண்ணால் லேப்டாப் வந்து ஸ்லோவாகிறது என் கண்ணு முன்னாடி அப்படி கிளியராக தெரிஞ்சுது. பழைய வீடியோவில் நான் க்ரியேட் பண்ண ஃபுட்டேஜஸை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். அந்த மாதிரி ஒரு நிலமையில தான் இந்த லேப்டாப் என்னை தள்ளி விட்டுருச்சு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த கடந்த ஒரு மாதமாக என்னால் வீடியோ வந்து சுத்தமாகவே போட முடியலை ரெகுலராக. காரணம் என்னென்னா, ஒரு 1 hour தான் என்னால் இதில் ஒர்க் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இது ஆட்டோமேட்டிக்காக ஷட் டவுன் ஆயிரும். ஆட்டோமேட்டிக் சேவ் போட்டிருந்தாலும் திருப்பி எடுத்து ஒர்க் பண்ண முடியாது. ஒரு 2 hours நான் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். ரெண்டரிங்கில் ப்ராப்ளம் இல்லை, சிபியு த்ராட்டல்னால தான் இந்த ப்ராப்ளம் நடக்குது. ஸோ இதுக்காக சேர்த்து வச்சுருந்த கொஞ்சம் பைசா வச்சு ஏதாவது பண்ணலாம்னு சொல்லி நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா ஃபோனு ரிப்பேர் ஆகி போச்சு. ஃபோனு அதுக்கு தான் பெரிய தலையடி ஆகிடுச்சு. அந்த ஃபோனை வந்து ரிப்பேர் பண்ணி எடுத்து சரி பண்ணி வரதுக்குள்ளே அதுவே பெரிய எனக்கு கஷ்டமாயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து பாக்கெட்லேருந்து காசும் கம்மியாயிடுச்சு. ஸோ லேப்டாப்லேயும் வந்து எதுவுமே இன்வெஸ்ட் பண்ண முடியாத மாதிரி சுச்சுவேஷனில் தள்ளியாச்சு. இதனாலேயே கூட வீடியோஸ் டிலே ஆகுதுன்னு சொல்லலாம். இதுக்கு நான் என்ன பண்ண ப்ரோ அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டாலும் சரி, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி என்னை பற்றி கேட்டாலும் சரி, ரெண்டுக்குமே என்கிட்ட ஆன்சர் கிடையாது. இந்த இடத்துல எனக்கு ஒன்று மட்டும்தான் சொல்ல தோணுது, முடிஞ்ச அளவுக்கு எடிட் பண்ணி பார்ப்போம், முடியலையா சேனல் க்ளோஸ் பண்ணிட்டு ஊரை பக்கம் போக வேண்டியதுதான். எதுக்கு க்ளோஸ் பண்ணிட்டு போனோம்னு எவனுக்கும் தெரியாது.